ஹே யூவர்ஸ் வெல்கம் டு சுபத்ராஸ் கிச்சன் நான் இந்த வீடியோவில் பிரெட் பாக்கெட்ஸ் எப்படி மூணு விதமாக பண்ணலான்னு சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டஃபிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு தவால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணால் போட்டுக்கலாம் நான் ஒரு எல்லோ கேப்சிகம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஹாஃப் கப் கேபேஜ் கோஸ் போடுறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெட் கேப்சிகமும் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டிருக்கேன் இதெல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த காய்கறிகள் ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆரிகானோ இல்லை பீஸா ஃப்ளேவரிங் அதெல்லாம் கூட சேர்க்கலாம் இதோட அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு தூளும் போடுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதில் காரம் கூட்டியோ குறச்சோ பண்ணிக்கோங்க நான் குழந்தைங்களுக்காக பண்ணதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் துருவனை சீஸ் சேர்த்துக்கலாம் அந்த இருக்கிற ஹீட்டுக்கே வந்து அந்த சீஸ் உருக ஆரம்பிச்சிடும் இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் அதோடய நாலு கார்னர்ஸும் கட் பண்ணிக்கிறேன் அந்த இல்லாமல் பத்திரமாக எடுத்து வைக்கிறேன் ஏன்னா அது வந்து அதை வச்சு நம்ம ப்ரெட் ரம்ஸ் பண்ணலாம் இப்போது இது ப்ரெட் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு மெல் மெல்சாக தேய்ச்சிக்கோங்க அதுக்கப் அது மேலே ஒரு டீஸ்பூன் ஸ்டஃபிங் வைக்கிறேன் விருப்பப்பட்டால் கொஞ்சம் சீஸும் இது மேலே வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு மூடிட்டு இதில் ஓரத்துலலாம் தண்ணி அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி சீல் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் இது நல்லா சீல் பண்ணியிருந்தாக்கா நம்ம பேக் பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் உள்ளே இருக்கும் இதே போல் எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் பண்ணி வச்சு சீல் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட் மெத்தட் வந்து அவனில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேக்கிங் ட்ரீயில் பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே எல்லா ப்ரெட் பாக்கெட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அவனில் பேக் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் டிகிரிஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் ட்வெண்ட்டி மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்தாக்கா இந்த ப்ரெட் பாக்கெட்ஸ் நல்லா கிறிஸ்பாக வந்துடும் செகண்ட் மெத்தட் எப்படின்னா ஒரு பேனில் லைட்டாக ஆயில் போட்டு இந்த ப்ரெட் பாக்கெட்ஸு வச்சு மேலே வேணால் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மூடி போட்டு வச்சீங்கன்னா அந்த ஹீட் ட்ராப் பாரதிலேயே உள்ளே இருக்க சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக உங்கள் ப்ரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடும் தேர்ட் மெத்தட் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறது ஆயிலில் நம்ம எப்படி வடை பவுண்டாலாம் செய்வோமோ போல் இந்த ப்ரெட் பாக்கெட்ஸையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்